ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜூன் ஃபிஃப்த் அன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இருக்க காசியாபாத் டிஸ்ட்ரிக்டில் உள்ள லோனின்ற ப்ளேஸில் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு வயசு மிக்க அப்துல் சமாஸ் ஆஹிப் அப்படின்ற பெரியவரை பார்த்திங்கன்னா ஆறு பேர் அடித்து துன்புறுத்திருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவரோட தாடியும் கட் பண்ணி எடுத்திருக்காங்க தென் இந்த இன்சிடென்ட்டுக்கு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் சமாஜ்வாத் பார்ட்டி லீடர் உமேத் பகல்வால் இட்ரிசி புதுசாக ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்காரு ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் உத்தரப்பிரதேசில் இருக்க காசியாபாத் டிஸ்ட்ரிக்ட் உள்ள லோனி அப்படின்ற பிளேஸில் பார்த்தீங்கன்னா அப்துல் சமா சாகிப் அப்படின்ற எழுபத்தி ரெண்டு உள்ள முஸ்லீம் தாத்தா பார்த்தீங்கன்னா தாயத்தெல்லாம் செஞ்சு விற்றுட்டு இருக்காரு தென் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்து தாயத்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த தாயத்து வந்து வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து இவரை வந்து பார்க்க வந்திருக்காங்க ஸோ இவரை பார்க்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்திருக்காங்க ஆட்டோவில் அவங்கள வீட்டுட்டு இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவரை வந்து கூட்டிட்டு போறாங்க தென் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளு இல்லாத இடத்துல கூட்டிகிட்டு போய் இவரை வச்சு அடிக்கிறாங்க அடிச்சது மட்டும் இல்லாமல் தடியெல்லாம் எடுத்து அடிச்சு துன்புறுத்துறாங்க அதோட மட்டும் நிறுத்தாம கத்தி எடுத்து இவரோட தாடியை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எரிஞ்சிடறாங்க தென் அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் நீ வந்து ஜெயஸ்ரீராம்னு சொல்லு வந்தே மாதரம்னு சொல்லு இதெல்லாம் சொல்ல சொல்லி அவரை வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அடிச்சிருக்காங்க இவர் அடித்து துன்புறுத்தின இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ரெண்டு ப்ரெஸ் பீப்புள்ஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் மூலயமா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி பயங்கர வைரலாக சுற்றிட்டு இருந்துச்சு இதையே நீங்கள் முன்னாடியே ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ட்விட்டர்கிட்ட வந்து கொஷின் அரைஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் மேலே இவங்க வந்து அஞ்சாறு செக்ஷனில் வந்து எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட அடி உதையெல்லாம் வாங்கிட்டு இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எப்படியோ வந்துடுறாரு அங்கேருந்து வந்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் இவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்னை வந்து இப்படி தனியாக கூட்டிகிட்டு போய் இவங்க அடிச்சு அடித்து உடம்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பேத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு தென் இவங்க கொடுத்த கம்ப்ளைண்டை வச்சு அந்த அப்போ இருக்க போலீஸ் பார்த்திங்கன்னா அந்த ஆறு பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இதில் ரெண்டு பேர் மட்டும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் முப்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டிட்டு பெயில் வாங்கிடுறாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்க இருக்க லோக்கல் சமாஜ்வாடி பார்ட்டி லீடர் உமேஷ் பகல்வால் இட்ரிசி இவர் பாத்தீங்கன்னா ஒரு லைவ் வீடியோ போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பயங்கர சர்ச்சையை மாதிரி இருக்கு இந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காருனா போலீஸ் பாத்தீங்கன்னா இந்த கேஸை வந்து தசை திருப்பதுக்காண்டி இது வந்து ஒரு சர்ச்சையெல்லாம் நடந்த வீடியோ தாயத்து பிரச்சனை காரணமாக இவரை வந்து இவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை தச திருப்ப பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது வந்து உண்மை இல்லை யாராச்சும் ஒரு தாயத்துக்காக இவரை போட்டு இப்படி அடிப்பாங்களா அதுவும் இல்லாம இவரோட தாடியும் பாத்தீங்கன்னா வெட்டி எடுத்திருக்காங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இவரை வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லு வந்தே மாதரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் எல்லாம் யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இது மாதிரி நிறைய எங்க மக்கள் மீது இவங்க வந்து இப்படி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து எங்க மதத்து மீது இவங்க வந்து வேணனே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ச பயங்கர சர்ச்சையை கிளப்புற மாதிரி பேசியிருக்காரு அதுவும் இல்லாம இதுல நிறைய பார்ட்டிஸும் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இவருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நான் போராடுவேன் இதுக்காக பார்த்தீங்கன்னா என்ன அரஸ்ட் பண்ணக்காட இவங்க வந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரு இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு தற்செயலாம் நடந்த ஒரு இன்சிடென்ட் இதுல வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது இதுல பாதிக்கப்பட்ட அப்துல் சமா சாஹிப்புக்கும் மற்ற ஆறு அக்யூஸ்டுக்குமே ஒருத்தர் ஒருத்தர் முன்னாடியே நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த தாயத்துக்காக தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உமித் பெகலும் இட்ரிச்சு பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் சுய லாபத்துக்காக இந்த பிரச்சனையை வந்து ரெண்டு மதங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்ற மாதிரி இவர் வந்து பேசியிருக்காரு ஏற்கனவே ஒரு நல்ல நட்புரளை வந்து இந்த ரெண்டு மதத்தில் இருக்கிறவங்களே இருந்துகிட்டு இருக்காங்க அதை சீர்குலைச்சி அது மூலிமா இவர் வந்து அவரோட அரசியல் வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் இவர் வந்து இப்படி இருக்காரு இதனால தான் இவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நேற்று வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்